நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, நான் பொது இடத்துல அடி வாங்கியிருக்கேன், நான் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கேன், ரொம்ப மோசமான வார்த்தைகளை என் முன்னாடியே நின்று சொல்றத நான் கேட்டிருக்கேன். நம்மளோட வாழ்க்கையுடைய பிடிப்பு அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கணும் அப்படிங்கறத நான் நம்புறேன். நான் எப்பயுமே ஒரு சம்பளத்தை நம்பி இருக்க மாட்டேன், செகண்ட் இன்கம் எனக்கு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாசம் வேலையே இல்லைனாலும் நான் அதை எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்றதுக்கான புரிதலும் எனக்கு இருந்துச்சு. எப்படி சார் பண்ணேன் அப்படிங்கும் போது என் பேரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் என்னோட ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்பயுமே என்னுடைய வளர்ச்சியை என்னோடையே ஒப்பிட்டுக்குவேன். நேத்து நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருக்க போறேன் அப்படின்ட்டு நான் அவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருக்கேன், அவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கேன், அவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். ஆனா என்னுடைய வேலையும் என்னுடைய பொருளாதார சுதந்திரமும் என்னுடைய டிக்னிட்டியும் மட்டும்தான் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. வணக்கம், நான் பனிமலர் பன்னீர்செல்வம், ஊடகவியலாளர், பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், பனிமலர் அங்காடியோட நிறுவனர். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் பிறந்த பொண்ணு. என்னோட குடும்பம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஈஸியாக புரியறதுக்கு இந்த விசேகர் படங்கள்லாம் ஒரு பயணத்தை பஸ்ஸில் போகிறதுக்கு பதிலாக ஆட்டோவில் போனால் ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல, அவ்வளவுதான். இதுதான் விளக்கமே, நம்மளோட குடும்பம் இவ்வளவுதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது கூட அவருடைய கடைசி சம்பளம் 5800 ரூபாய். அம்மா ஒரு வேலைன்னு இல்லாமல் நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படிதான் நம்ம குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு ஃபினான்ஸில் கணக்கு எழுதுவாங்க, ஆர்டி ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வர்ற இப்போ நிறைய பிளாஸ்டிக் பொருட்களுடைய மூடிகள் எல்லாம் இவ்வளவு பளபளன்னெல்லாம் இருக்காது, நிறைய பிசுறுகள் இருக்கும். அதை மொத்தமாக எடுத்து வீட்டிலேயே இருக்கிற பெண்களுக்கு ஒரு 1000 பீஸ், 2000 பீஸ்னு கொடுத்தா அதில் 10 பைசா 20 பைசான்னு கமிஷன் வரும். அந்த பணத்தையெல்லாம் வச்சு தான் நம்ம அரசு பள்ளியில் தான் படித்தோம். அதில் அப்பா ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அண்ணன் அரசு கல்லூரியில் தான் படித்தான், நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் படித்தேன். இத்தனையுமே நடந்தது, நமக்கு ஒரு சொந்த வீடு, ஒரு சின்ன ஒரு சொந்த வீடு அப்படின்னு ஆனது எல்லாமே இந்த பொருளாதாரத்துக்குள்ளே தான். இதில் அம்மாவுடைய பங்களிப்பு, திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மா ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்தாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் சின்ன வயசில் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரில. அத்தனை கஷ்டங்களையும் அவங்க மட்டுமே ஏற்றுக்கிட்டாங்க. மற்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையில் இருந்தோம், நல்ல உடைகள் போட்டோம், நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டோம், இந்த மாதிரியாக தான் இருந்துச்சு. அங்கிருந்து நான் ஃபேஷன் டிசைனிங் தான் என்னோட சின்ன வயசுலேருந்து கனவாக இருந்துச்சு. ஆனால் என்னால் யூஜி அது படிக்க முடியல. அதுக்கப்புறம் சென்னை, அதுக்காக தான் நான் வந்தேன். ஒரு 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டியிருந்தோம். அப்படி ஃபீஸ் கட்டினதை நான் முழுசாக படித்தே முடிக்கலை. ஏன்னா அதில் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. என்ன அப்படின்னா, நான் நினச்சது டிசைனிங், ஆனால் இது மாஸ் ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு. அது எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் அதை வந்து குவிட் பண்ணிட்டேன். அப்போது இந்த 30,000 ரூபாங்கிறது என்னுடைய 3 ஆண்டு கால கல்லூரிக்கு நான் கட்டின மொத்த தொகை. அதை தான் நான் இங்கே 1 வருஷத்துக்கு கட்டியிருந்தேன். ஆனால் அதை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதை நான் வீட்டுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய இலக்காக இருந்துச்சு. அதுக்காக நான் படித்ததுக்கான ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வீட்டில் எப்பயுமே அப்பா பொதுவாகவே தமிழில் தான் அதிகமாக பேசுவாங்க. அப்போ எனக்குமே அது இயல்பாக அப்படி தான் வரும். அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் நியூஸ் ட்ரை பண்ணலாமே, மீடியா ட்ரை பண்ணலாமே, நல்லா தமிழ் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரோ ஒரு லீடு பிடிச்சி ஒரு இன்டர்வியூக்கு போனேன், சன் நியூஸ்க்கு. அங்கே போய் நான் நியூஸ் படித்து காட்டும்போது, உங்களோட தமிழ் நல்லாயிருக்கு, உச்சரிப்பு நல்லாயிருக்கு, ஆனால் நீங்கள் ரைம்ஸ் படிக்கிற மாதிரி படிச்சிங்க, நமக்கு மாடுலேஷன் தான் என்னன்னு தெரியாது, ஊடகத்துலலாம் யாருமே கிடையாது அப்படிங்கும்போது நமக்கு அதை பற்றி பெரிய அறிமுகம் இல்லை, இங்கே கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுங்கன்னாங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் நிறைய ட்ரைனிங் அங்கே அப்சர்வ் பண்ணுறது, எல்லோரும் படிக்கிறதையும் வேடிக்கை பார்க்குறது தான் என்னோடய ட்ரைனிங் ஆக்சுவலி. அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் இன்டர்வியூ கொடுத்து செலக்ட் ஆயிட்டேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்துட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது அப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு. அதில் நிறைய லைவ் எல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. ஏன்னா அப்போதான் புதிய தலைமுறை வந்திருந்த காலகட்டம். அந்த ஊடக உலகத்திலே ஒரு பெரிய மாற்றமாக இருந்துச்சு. நிறைய செய்திகளை உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்கிறது இல்லாமல் செய்தியாளர்கள் அவங்களுடைய செய்திகளை அங்கிருந்து கொடுக்கறது, நேரலை, இப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த மாற்றம்ங்கிற ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. நம்ம சேனல்லையும் அதுக்கான முயற்சிகளை பண்ணும்போது நான் ஒரு 4 பேரோட நானும் செலக்ட் ஆனேன் அந்த உள்ளாட்சி தேர்தல் லைவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு.
மீதி இருந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்கள், தினமும் லைவ் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் ஒரு கத்துக்குட்டியாக நான் செலக்ட் ஆகியிருந்தேன். என்னோடய எடிட்டர் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சு, எல்லாருமே ஏன் பனிமலர் வேண்டாம் ஏதாவது சொதப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய நம்பிக்கை வச்சு என்னை உட்கார வச்சாரு. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். எனக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தவர் 3 மணி நேரம் பண்ண வேண்டிய நிகழ்ச்சியை 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு வேலையினால் அவர் கிளம்பி போக வேண்டி இருந்துச்சு. அப்போ நான் 1 மணி நேரம் முன்னாடியே உட்கார வேண்டிய சூழல் இருந்துச்சு. 4 மணி நேரம் நான் மட்டும், மற்ற எல்லாருமே ஜாம்பவான்கள் எல்லாருமே 3 மணி நேரம் 2 மணி நேரம்னு பண்ணும்போது நான் மட்டும் 4 மணி நேரம் பண்ண வேண்டிய நிலை இருந்துச்சு. அதை நான் எனக்கு எவ்வளவு வசதியாக என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணேன், எவ்வளவு பொறுப்பாக பண்ண முடியுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். முடிச்சுட்டு வந்தேன். நம்ம எடிட்டர்கிட்ட கேட்கணும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேக் எடுக்கும்போது கரெக்டாக கூப்பிட்டாரு. எப்படி சார் பண்ணேன் அப்படிங்கும்போது என் பேரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் என்னோடய ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஊடகத்தை எந்த பேஷனாகவோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியெல்லாம் நினச்சி வரல. அந்த பணத்துக்காக மட்டுமே எப்படியாவது வீட்டுக்கு பணம் திரும்பி கொடுக்கணும், இது ஒரு வேலை அப்படி தான் நினச்சேன். அங்கே பார்ட் டைம் ஜாபும் கூட, அதனால் எனக்கு அது மேலே பெரிய ஈர்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஜேர்னலிசத்தை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே நிகழ்ச்சியை பார்த்து தான் எனக்கு புதிய தலைமுறையிலிருந்து வாய்ப்பும் வந்துச்சு. அங்கே நான் முழு நேர பணியாளராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை, நல்ல சம்பளம். உண்மையில சொல்லப்போனா நான் ஆரம்பத்திலேயே நம்ம குடும்ப பின்னணி சொன்னேன். அப்போ அங்கே எனக்கு ஒரு 35,000 சம்பளம் அப்படிங்கிறது பெரிய பணமாக இருந்துச்சு. அப்போ சரி, நம்ம அங்கே போவோம், முழு நேர வேலை பார்ப்போம் அப்படின்னு போனேன். போய் 1 மாசத்துலேயே எங்கள் வீட்டில் ஓகே, நல்ல வேலையில் செட்டில் ஆயிடுச்சு, நல்ல வேலை இருக்கு, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா, அம்மா அப்பா சொல்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, சொசைட்டி நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு எந்த நிர்பந்தத்துலேயும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதை ஆரம்பிக்கும் போதே, அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே நிறைய நெகட்டிவிட்டியாக இருந்துச்சு, நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. சில மாதங்கள்லேயே அது ஒரு முடிவுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டிசிஷனை நான் தான் எடுத்தேன். ஆக்சுவலி அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையுடைய பிடிப்பு அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது இப்போ பார்க்கும்போது நான் அப்போல்லாம் நிறைய செல்ஃப் சிம்பத்தி, ஐயோ நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், நம்மளை இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே, ஏன் அவங்க நமக்கு இப்படி பண்ணாங்க, இப்படியெல்லாம் நான் நிறைய நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இது எனக்கும் நல்லதாக இருக்குது, எதிரில் இருந்தவங்களுக்கும் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய முடிவுகள் ரொம்ப ஆரோக்கியமானதாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். புதிய தலைமுறையில் எனக்கு ஒரு பெரிய ஃபேம் கிடச்சிது, நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது, நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. இதன் மூலமாக எனக்கு அடுத்து News 7 வாய்ப்பு கிடச்சிது. அங்கே நான் தான் சீனியர் ஆங்கர், நிறைய சம்பளமும் கொடுத்தாங்க. ஆனால் நான் ஒரு ஏசி ரூமில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாலே எனக்கு அந்த சம்பளம் கிடச்சிருக்கும். ஆனால் நான் அப்படி பண்ணலை. நான் தொடர்ந்து வந்து கற்றுக்கணும், நிறையா வந்து எம்பாரஸ் பண்ணி நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் நான் கிட்டத்தட்ட 5 ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எப்போ ஆஃபீஸ் போகிறேன், எப்போ வர்றேன் அப்படி எதுவுமே எனக்கே தெரியாது. நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டேன். அதில் முக்கியமாக வந்து ஃபீனிக்ஸ் பெண்கள்னு ஒரு ஷோ பண்ணேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டியிலெல்லாம் குட்டி குட்டி கிராமங்களில் அங்கே வந்து காரே போகாது, அப்படி இருக்கிற எல்லா ஊருக்கும் நான் பயணம் பண்ணி அங்கே ஒரு அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு சாதனையாளராக இருப்பாங்க, யாருக்குமே அவங்கள தெரியாது. அவங்க எல்லாரையும் நான் அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதன் மூலமாக அரசு, தமிழ்நாடு அரசிலிருந்து மத்திய அரசிலிருந்து அவங்களுக்கு விருதுகள் கிடச்சிருக்கு, நிறைய பேரோட உதவிகள் கிடச்சிருக்கு, அங்கீகாரம் கிடச்சிருக்கு. நமக்குமே, நம்மளுடைய சேனலுக்காகட்டும் எனக்காகட்டும் நிறைய அங்கீகாரமும் கிடச்சிது, விருதுகள் எல்லாம் கிடச்சிருக்கு. ஃபீனிக்ஸ் பெண்கள் நிகழ்ச்சியை ஃபீனிக்ஸ் மனிதர்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் மாற்றணும். ஃபீனிக்ஸ் பெண்கள்னு இருக்கும்போதே திருநங்கைகளை பெண்கள்னு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஒரே ஒரு திருநங்கையை நான் பேட்டி எடுத்தேன். அதே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் திருநங்கைகள் நாள் கொண்டாடும் போது அந்த மாதத்திலிருந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் நம்ம அவங்களோட பேட்டிகளை போட்டோம். அதே மாதிரி LGBTQ-னருடைய பேட்டிகளை அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னால் செய்ய முடிஞ்சது. எனக்கு பாலிடிக்ஸு, அந்த இன்டர்வியூஸ், அது மேலே பெரிய ஈர்ப்பு என்னோட துறையில் எனக்கு ஏற்படலை. எனக்கு நிறைய இந்த மாதிரி மனிதர்களை அடையாளம்
அடையாளம் காண்றது, யாருக்காவது சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஷோஸ் பண்றதுல ரொம்ப ஈர்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல்லி அத்தனை நாள் நல்ல ஷோ பண்ணிக்கிட்டு இருந்த போது எனக்கு கலைஞர் டிவியில இருந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது எடிட்டோரியல்ல ஒரு பொசிஷனா இருந்துச்சு. எடிட்டோரியல்ல இன்னுமே தமிழ் ஊடகத்துல நிறைய பேர் கிடையாது, ரொம்ப வெகு சிலர் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப அந்த பொறுப்பு எனக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஸோ நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். 2.5 ஆண்டுகள் அங்க நான் வேலை பார்த்தேன். இந்த இடைப்பட்ட காலத்துல தான் கொரோனா பீரியட் வந்துச்சு. எல்லாருக்குமே கொரோனா எவ்வளோ ட்ராஜடியா இருந்துச்சுன்னு தெரியும். எனக்குமே கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு சம்பளம் வர ஆரம்பிச்சிருச்சு. பொருளாதார ரீதியா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு, ஓகே நான் அடுத்து என்ன பண்ணும், நான் எப்பயுமே ஒரு சம்பளத்தை நம்பி இருக்க மாட்டேன், செகண்ட் இன்கம்னு எனக்கு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நான் அதை ரொம்ப உறுதியா எங்க அம்மா கிட்ட இருந்து வந்த பழக்கம்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே தான் இருப்பேன். பட் அதுவுமே என்னால இதுல சமாளி முடியாத அளவு இருந்ததுனால இந்த 10 வருஷமா நான் மீடியால தான் இருக்கேன். எனக்கு என்ன தெரியும் யோசிச்சு, எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மையிலேயே நான் வந்து ஒரு ஸ்லோ லேர்னர், நான் அவ்வளவு ஒரு அறிவாளியான ஒரு ஆள் கிடையாது. வேற வேற விஷயங்கள் நிறைய அப்படி எனக்கு என்னால பண்ண முடியாது. அப்ப எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, 10 வருஷமா ஊடகத்துல இருந்தே எனக்கு மேக்கப் போட தெரியும். சரி, நமக்கு நம்மளே தான் மேக்கப் போட்டுக்கிறோம், ஆனா மத்தவங்களை போய் நம்ம அவங்களுக்கு மேக்கப் போடுறோம்னா அதை ப்ராப்பரா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சு மேக்கப் ஆர்டிஸ்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டும் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சிறு தொழில் பண்றவங்க, பெண் தொழில் முனைவோருக்கு நாம ஒரு 3-4 வருஷமாவே உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட தொழிலை விளம்பரம் பண்றதுக்கான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ பனிமலர் அங்காடி அப்படின்ற ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி சமூக வலைத்தளங்கள்ல அவங்களுக்கு விளம்பரங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே என்னுடைய வளர்ச்சி அல்லது முன்னேற்றத்தை நான் யாரோடையுமே கம்பேர் பண்ண மாட்டேன். மத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அங்க இருக்காங்க, இவங்க இந்த வீட்டுல இருக்காங்க, இந்த கார் வச்சு இப்படி எல்லாம் நினைச்சோம்னா நமக்கு நிம்மதியே இருக்காது. நான் எப்பயுமே என்னுடைய வளர்ச்சியை என்னோடையே ஒப்பிட்டுக்குவேன். நேத்து நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருக்க போறேன் அப்படின்ட்டு கலைஞர் டிவியில நான் ரொம்பவே யோசிச்சு நான் என்னுடைய வேலையை விட்டேன். ஒரு பெரிய சம்பளம் ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு, அதை விடுறது அப்படிங்கிறது சாதாரண முடிவில்லை. ஆனா நான் என்ன மட்டுமே நம்பி, என்னுடைய வேலையை நம்பி, என்னுடைய உழைப்பை நம்பி நான் அந்த டிசிஷனை எடுத்தேன். நான் இப்போ பொருளாதார ரீதியாகட்டும் அல்லது அங்க இருக்கும்போது ஒரு ஊடகவியலாளராக இருக்கும்போது என்ன அங்கீகாரம் இருந்துச்சோ அதை விட அதிகமான அங்கீகாரத்தோடையும் இப்ப நான் இருக்கேன். என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனா அப்படி எல்லா சூழ்நிலையிலுமே நான் ஒரு முறையும், நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, நான் பொது இடத்துல அடி வாங்கியிருக்கேன், நான் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கேன், ரொம்ப மோசமான வார்த்தைகளை என் முன்னாடியே நின்று சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆனா நான் திரும்பி அந்த வார்த்தைகளை அவங்க மேல பிரயோகப்படுத்தினது கிடையாது. என்னை கை நீட்டி அடிச்சவங்களை நான் திருப்பி அடிச்சது கிடையாது. நான் எல்லா இடத்துலையுமே கிரேஸ்ஃபுல்லா அதை கடந்து போயிருக்கேன். ரொம்ப நாகரீகத்தோடையும் மரியாதையோடையும் மற்றவங்களுக்கு ஒரு தப்பான உதாரணமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கேன். நான் ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த காரியத்தையும் செய்யறதில்லை. ஆனா நான் அடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படின்னு ரொம்ப வெறி பிடிச்சு வேலை பார்ப்பேன். அதைய டிக்னிட்டியோட பண்ணணும், சுயமரியாதையோட பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நினைப்பேன். அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது நிறைய பேர்த்துக்கு அட்லீஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமும் பெருமையும். பெண்கள் எப்பயுமே பொருளாதார சுதந்திரத்தோடு இருக்கணும், அந்த ஒன்னே ஒண்ணுதான். அதை நான் வந்து ரொம்ப உறுதியா ஆணித்தரமா சொல்லுவேன். அப்படி இருந்தா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நம்ம வந்து தாண்டி வந்துடலாம். அந்த புதிய தலைமுறையில 35,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது என்னை சுத்தி ஒரு இரும்பு அரண் போல இருந்துச்சு. எனக்கு வந்து அத்தனை கஷ்டங்களையும் உடச்சு எறியறதுக்கு அந்த காசு தான் எனக்கு உதவியா இருந்துச்சு. என்னுடைய வேலை தான் உதவியா இருந்துச்சு. என்னுடைய பணி தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு என்னை உந்தி தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. நான் அவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருக்கேன், அவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கேன், அவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். ஆனா என்னுடைய வேலையும் என்னுடைய பொருளாதார சுதந்திரமும் என்னுடைய டிக்னிட்டியும் மட்டும்தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நான் இப்ப நல்ல நிலைமையில தான் இருக்கேன். கண்டிப்பா அடுத்தும் இன்னும் சிறப்பான நிலைக்கு போவேன். நீங்க எல்லாருமே அப்படியான நிலையை அடையிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜோ ஸ்டாக்ஸுக்கு என்னோட ஜோ ஸ்டாக்ஸ் இப்போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபையில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோ ஸ்டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் ஃபாலோ செய்யலாம். இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.